வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. உலகத்தில் பல நாடுகள் மதங்களின் அடிப்படையில் பயணிக்கின்ற பல நிகழ்வுகள் வேதனையான நிகழ்வுகளாகத்தான் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன. அன்பே பிரதானம் என்று சொன்ன புத்த மதத்தை தழுவிய சிங்களர்கள் ஆட்சியில்தான் கொடூரங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. 2009 நடந்த இனப்படுகொலை இந்த மதத்தை குறித்து பேசுகிறவர்களுடைய நாட்டில்தான் கொடூரத்தின் அடையாளமாக பதிவானது. தற்பொழுது கூட உலகத்தில் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்ற வன்முறைக்கு மதம் பெரிய களத்தை உருவாக்கி இருக்கிறது என்பது மறுப்புக்கு இல்லாத உண்மை. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுடைய வளர்ச்சி வீரியம் கொள்ள தொடங்கி இருக்கிறது. இது அரசியலை மையப்படுத்திய நகர்வு என்று நாம் நினைத்து கொள்வோமே என்றால், அது அரசியலை விட்டு மதம் சார்ந்த ஒரு நகர்வு என்பதில் மாற்று கருத்து இப்பொழுது இல்லை. இதுவரை ஆப்கானிஸ்தானில் நடந்த கொடூரங்கள், இதுவரை ஆப்கானிஸ்தானில் வெடிக்கப்பட்ட அந்த குண்டுகளின் ஓசைகள், இவைகளெல்லாம் ஆட்சி பீடத்தில் யார் அமர்வது, ஆட்சி பீடத்தில் யார் இருப்பது என்பதை கணக்கிட்டு உலக அரசியல் இதை கட்டுவித்து கொண்டிருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதன் பின்னணியில் சூத்திரதாரியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பது மதமும் மதம் சார்புடைய விடயங்களுமாகவே இருக்கின்றன. தற்பொழுது ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் பிடித்துவிட்டால் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று 12 நாடுகள் அறிவித்திருக்கின்றன. கத்தாரில் கூடி ஆப்கானிஸ்தானில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தாலிபான்களுடைய தாக்குதலுக்கு எப்படி நாம் அவர்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டில் உள்ளவர்களை பாதுகாக்க முடியும் என்று ஒரு கூட்டத்தை கூட்டி 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கருத்தாய்வு செய்தார்கள். அந்த கருத்தாய்வின் முடிவுதான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், நாங்கள் தாலிபான்களுக்கு எந்தவித உதவிகளையும் செய்ய மாட்டோம் அல்லது அதனை அங்கீகரிக்க மாட்டோம் என்று. அப்படி சொல்லுகின்ற நாடுகள் இந்தியா, அமெரிக்கா, கத்தார், ஐக்கிய நாடுகள் சபை, சீனா, பாகிஸ்தான், பிரிட்டன், ஐரோப்பிய யூனியன், ஜெர்மன், நார்வே, துருக்கி போன்ற பல நாடுகள் இதற்காக தங்களுடைய அந்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. இங்கு ஏன் நாம் மதத்தை மையப்படுத்தி சொல்ல வேண்டிய காரணம் இருக்கிறது என்பது கேள்விக்கணையாக உங்கள் மனதிலே எழும்பி இருக்கும். ஏன் மதத்தை குறித்து இங்கு பேச வேண்டும்? காரணம், இன்று தாலிபான்களுடைய வளர்ச்சி ஒரு புரட்சியின் வளர்ச்சியாகவோ அல்லது ஒரு விடுதலையின் வளர்ச்சியாகவோ பார்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் இன்று தாலிபான் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறியவர்கள் சுமார் 25,000 பேர் 2 நாட்களுக்குள் வெளிநாடுகளுக்கு தஞ்சம் கேட்டு புகுந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி தஞ்சம் கேட்டு புகுந்தவர்களில் சுமார் 20,000 மேற்பட்டவர்கள் பெண்கள் என்கின்ற விடயம், அதாவது சிறிய குழந்தைகளிலிருந்து பெரிய பெண்கள் வரை உடையவர்கள் இப்பொழுது வெளிநாடுகளுக்கு தஞ்சமாக சென்றிருக்கிறார்கள். இன்னும் பலர் செல்ல ஆரம்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் தாலிபான்களுடைய வளர்ச்சியில் பெண் இனம் அங்கு பாதிக்கப்படுகிறது என்கின்ற கேள்விக்கணைகள் எழும்புகின்றன. எனவே உலகம் அதனை நோக்கி பயணிக்கிறதா என்று கேட்டால் அதற்கான களங்கள் இப்பொழுது சொல்லப்படவில்லை. தாலிபான்களுடைய வளர்ச்சியில் பெண் இனம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்கின்ற கேள்விக்கணைகளை நாம் இங்கு வைக்கின்ற பொழுது 2 சம்பவங்களை நாம் இங்கு நினைவூட்ட வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ஒரு சம்பவம், ஒரு பெண் இறுக்கமான உடையை அணிந்துவிட்டு சென்று விட்டாள் என்கின்ற காரணத்திற்காக தாலிபான்கள் அந்த பெண்ணை வீதியிலே சுட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பெண் தன்னுடைய நண்பருடன் அவர் சாலையில் சென்று விட்டார் என்பதற்காக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் உலக நாடுகள் பேசுகின்ற பெண் உரிமை ஆப்கானிஸ்தானில் நடைமுறைப்படுத்தப்படவில்லையா என்கின்ற கேள்விக்கணைகள் வருகின்றன.
இப்பொழுது இன்னொரு அதிர்ச்சி தகவல் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியே கசிய தொடங்கி இருக்கிறது. அது என்னவென்றால், நீங்கள் பெண் பிள்ளைகளை வீட்டில் வைத்திருந்தால் அந்த பெண் பிள்ளைகள் வெளியே வரக்கூடாது, அவர்கள் படிப்பதற்கு செல்லக்கூடாது, அவர்கள் வேலைக்கு செல்லக்கூடாது, அவர்கள் வீட்டுக்குள் மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்படி வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், 12 வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிலிருந்து 20 வயது வரை இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை தாலிபான்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் மூலம் குழந்தைகளை பெற்று ஜனப்பெருக்கத்தை நாம் பெருக்க வேண்டும் என்று தாலிபான்கள் அச்சுறுத்துவதாக ஒரு செய்தி கசிந்து கொண்டு இருக்கின்றன. அப்படி என்றால் அந்த ஆப்கானிஸ்தானில் பிறந்த பெண்கள் தங்களுடைய வாழ்வியலை தொலைத்து விட்டு அவர்கள் பயத்திலே வாழ்வதற்கு தான் மதங்கள் இங்கு அடையாளங்களாக இருக்கிறதா என்கின்ற கேள்விக்கணைகள் இயலாமல் இல்லை. அனைத்து மதங்களுமே அன்பை மட்டும்தான் போதித்திருக்கின்றன. ஆனால் மதத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றவர்கள் அன்பை தூரே தள்ளி வைத்து விட்டு அங்கு சொன்ன சில சட்டதிட்டங்களை அவர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக களத்திலே கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லா மதத்திற்குமே பொருந்தக்கூடிய விடயமாகவே இருக்கிறது. கிறிஸ்தவ மதம் பரவுகின்ற பொழுது 14 வயது குழந்தைகளை முன்னிறுத்தி சிறுவை போர் நடத்திய கொடூரத்தில் இருந்து இன்று வரை மதங்கள் விரித்தாடி வைத்துக் கொண்டிருக்கின்ற கொடூரங்கள் பல உயிர்களை காபு வாங்கி கொண்டு இருக்கின்றது. அது இலங்கையில் நடந்த இனப்படுகொலையாக இருந்தாலும் சரி, இன்று பல நாடுகளில் அரங்கேறி கொண்டிருக்கின்ற கொடூரங்களாக இருந்தாலும் சரி, அனைவற்றிற்குமே மதம் முக்கிய காரணமாகவே திகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. இன்று கூட நாம் பல நாடுகளை பார்க்கின்றோம், பல நாடுகளில் நடக்கக்கூடிய விடயங்களை பார்க்கின்றோம். அங்கு வெடிக்கக்கூடிய குண்டுகள் அல்லது அங்கு வெடிக்கக்கூடிய தோட்டாக்கள் அத்தனையும் சுமார் 90% மதத்தின் பெயரை சொல்லித்தான் வெடித்து கொண்டு இருக்கின்றன. இன்று தாலிபானில், அதாவது இன்று ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய ஒரு புரட்சி சிந்தனையான வளர்ச்சி என்றால் இந்த சமூகம் ஏற்பதற்கு அது தயார்தான். ஆனால் அவர்களுடைய வளர்ச்சியில் அவர்கள் இடங்களை பிடித்து கொண்டு முன்னேறுவதற்குள் அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகளும் அவர்கள் வைக்கின்ற சட்டதிட்டங்களும் பயங்கரத்தை தான் உருவாக்கி கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் காபூல் நகரை சுற்றி தாலிபான்கள் இப்பொழுது நெருங்கிவிட்டார்கள், காபூல் நகரத்தை அவர்கள் பிடித்து விடுவார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. அமெரிக்காவின் சாட்டிலைட்டுகள் அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் கணித்து கொண்டிருந்தது. ஆனால் காபூல் நகரை சுற்றி தாலிபான்களால் எரிக்கப்பட்ட அந்த ரப்பர் டயர்களினால் புகை மண்டலமாக காட்சி தருகிறது. இதனால் சாட்டிலைட்டுகள் காபூல் நகருக்குள் என்ன நடக்கிறது என்பதை படம் பிடிக்க முடியாத அளவிற்கு விஞ்ஞானமே இப்பொழுது தோல்விக்குள் சிக்கிக் கொண்டு இருக்கின்றது. பல கோடிகள் பணங்களை செலவழித்து சாட்டிலைட்டுகளுக்காக விண்கலங்களை அனுப்பிய அமெரிக்கா காபூல் நகரில் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு விடயங்களிலுமே மனிதர்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தியோ அல்லது மனித சமுதாயம் ஒரு களத்தை உருவாக்க வேண்டும், அவர்கள் இந்த மண்ணிலே சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற களங்களை உருவாக்குவதில் ஒவ்வொரு நாடுகளுமே இங்கு தவறிக்கொண்டிருக்கின்றது அல்லது அந்த தவறை செய்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் பல பொதுமக்கள்கள் சொல்கண்ணா துயர்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். அது இந்த நாடு செய்தது, அந்த நாடு செய்தது என்று பட்டியலிடுவதை விட உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் இதைத்தான் செய்து கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது நாம் இலங்கை விடயங்களை குறித்து பெருவாரியான காணொலிகளில் பேசிக் கொண்டு இருக்கின்றோம். இலங்கையில் இன்று இனப்படுகொலை நடப்பதற்கும் அல்லது தமிழர்கள் சிங்களர்கள் என்று பிரிவதற்கும் மதம்தான் இங்கு முதல் அடிகோலாக இருந்திருக்கிறது. இனம் அல்ல, இங்கு மதம்தான் முதன் முதலாக பேசப்படும் பொருளாகவே மாறியிருக்கிறது. புத்த மதத்தை தாங்கிக் கொண்டு நாங்கள் நிற்கிறோம், எங்களுடைய மதம் உயர்வானது என்கின்ற வேட்கை இவர்கள் மனதில் திணிக்கப்பட்ட காரணத்தினால்தான் தமிழர்களை அப்புறப்படுத்தவும் தமிழர்களை அழிக்கவும் அவர்கள் துணிந்து நின்றார்கள். ஆனால் தமிழர்கள் வணங்குகின்ற, தமிழர்கள் இதுவரை எந்தெந்த கடவுள்களை எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ
அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது அந்த மதத்தை வைத்து ஆட்சியில் ஏறிக்கொண்டிருக்கின்றவர்கள் இந்த தமிழர்களுக்காக பேசினார்கள் என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. தமிழர்கள் மத ரீதியாகவும் தமிழர்கள் தங்களை கைவிடக்கூடிய நிலையில்தான் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் இஸ்ரேல் நாடு கட்டமைக்கப்பட்ட விடயத்தில் இருந்து பல நாடுகள் கட்டமைக்கப்பட்ட விடயங்களை நீங்கள் உன்னிப்பாக பார்க்கின்ற பொழுது அங்கெல்லாம் மதங்கள் தான் பிரதானமாகவே நின்றிருக்கின்றன. இந்த மதங்களை மையப்படுத்தி தான் ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளுமே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உலகம் மத அரசியலை மட்டுமே பேசுகின்ற ஒரு களமாக மாறி போனது. இங்கு மனிதநேயம், மனித மீறல், மனிதனுடைய உயிரின் மதிப்பு இவைகளெல்லாம் மதத்துக்குள் மட்டும்தான் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதைத்தான் ஒவ்வொரு நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையான ஒரே விடயம் என்னவென்றால் மதம் ஒவ்வொருவருடைய நம்பிக்கை, அதன் மீது கல்லறிவதில் நமக்கு உடன்பாடில்லை. ஆனால் மதம் சொன்ன அந்த அன்பை மட்டுமாவது இன்று மதத்தை குறித்து பேசிக்கொண்டிருப்பவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இந்த மனித சமுதாயத்துக்குள் பயணிப்பார்கள் என்றால் இங்கு பல புத்தர்களும் பல இயேசுக்களும் பல காந்திகளும் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லையென்றால் இன்று தாலிபான்கள் பெண்களுக்கு எதிராக போட்டிருக்கின்ற சட்டதிட்டங்கள், நாளை தாலிபான்கள் பாகிஸ்தானை பிடித்து விட்டால் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு அவர்கள் தங்களுடைய களத்தை மாற்றி விரிவுபடுத்தி விட்டால் ஒவ்வொரு நாடுகளிலும் பெண்ணினத்தின் மீது மீண்டும் கட்டுப்பாடுகள் திணிக்கப்படுகின்ற ஒரு சூழல் தான் வரும். அதற்கு மதங்கள் களம் அமைப்பதுதான் வேதனையாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. இதை இந்த சமுதாயம் எப்பொழுது புரியும் என்பதுதான் கேள்விக்கணை. நன்றியுடன் உங்கள் இன்பார்.